சிந்தா டிவி நேயர்களுக்கு வணக்கம். முள்ளங்கியின் மருத்துவ குணங்கள். கிழங்கு வகையை சேர்ந்த முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி என இரு நிறங்களில் உள்ளது. இதில் வெள்ளை முள்ளங்கி மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. சிவப்பு முள்ளங்கி கிழங்கு, இலை, விதை மூன்றுமே மருத்துவ குணம் உள்ளவை. ஈரப்பதம் மிகுந்த, கொழுப்பு, புரதம், தாதுப்புக்கள், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய சத்துக்கள் மிகுந்த முள்ளங்கியின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா. குதிரை முள்ளங்கி, காட்டு முள்ளங்கி, மலை முள்ளங்கி என மூன்று வகைப்படுகிறது. முள்ளங்கியில் உள்ள கந்தகச்சத்தால் ஒருவித காரத்தன்மையும் நெடியும் உண்டாகிறது. முள்ளங்கியில் இருக்கும் பல வகையான கந்தக மூலக்கூறுகளே அதன் மருத்துவத்தன்மைக்கு காரணமாகும். முள்ளங்கி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. ஆஸ்மா, மூச்சிறைப்பு, சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கபம் தோன்றும், அதனை முள்ளங்கி வெளியேற்றும். தொண்டை கட்டையும் மூக்கு தொண்டை பகுதியில் ஏற்படும் தொற்று நோய்களையும் முள்ளங்கி குணப்படுத்தும். முள்ளங்கி சாறு 30 மில்லியுடன் சிறிது நீர் கலந்து அரை சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து பருகினால் கபம் வெளியேறும், தொண்டை அலர்ஜியும் நீங்கும். பச்சை குழந்தைகளை தாக்கும் ஜலதோஷம், வயிற்று பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி பிஞ்சு சாறு நிவாரணம் தரும். இட்லி வேக வைப்பது மாதிரி முள்ளங்கி பிஞ்சு ஆவியில் வேக வைத்து அதில் சாறு எடுத்து பாலாடையில் வைத்து குழந்தைகளுக்கு ஊட்டலாம். குழந்தைகள் குடிக்க மறுத்தால் கொஞ்சம் தேன் அல்லது சர்க்கரை கலந்து கொடுக்கலாம். இப்படி செய்தால் மலச்சிக்கல், சளி போன்ற பிரச்சனைகள் இருக்காது. சிறுநீர் போக்கு இயல்பாக இல்லாமல் இருப்பது, சிறுநீர் பாதையில் பிரச்சனை உள்ள பெரியவர்களும் இந்த முள்ளங்கி சாறை குடிக்கலாம். முள்ளங்கி கல்லீரலுக்கு சிறந்த நண்பன். இதில் உள்ள கந்தகச்சத்துக்கள் பித்த நீரை சீராக சுரக்க செய்யும். இதனால் கொழுப்பு மற்றும் மாவுச்சத்துக்கள் நன்றாக ஜீரணமாகும். பித்தப்பையில் கற்களும் தோன்றாது. இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளும் சேராது. இரத்தத்தில் பிராணவாயுவும் அதிகமாகும். வயிறு உப்புசம் ஏற்படும் போது பார்லி கஞ்சியுடன் 30 மில்லி முள்ளங்கி சாறு, கால் தேக்கரண்டி, இந்துப்பு கலந்து பருகினால் வயிறு உப்புசம் நீங்கும். உஷ்ண மிகுதியால் மூல நோய் ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு இது சிறந்த மூலிகையாகும். நீரிழிவு, நரம்பு தளர்ச்சி போன்றவைகளுக்கு முள்ளங்கி கீரையை எண்ணெயில் விட்டு நன்றாக வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டால் நீர் சுருக்கு சிக்கல் நீங்கும். இருந்தாலும் இதை அடிக்கடி சாப்பிடுவதால் வயிற்றில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே அளவாக சாப்பிடுவது நல்லது. முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்க உதவுகிறது. குடலில் தங்கும் கழிவுகளை வெளியேற்றுகிறது. மூலம், பவுத்திரம் போன்ற நோய்களுக்கும் முள்ளங்கி மருந்தாகும். இதில் வைட்டமின் இ சத்து அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். சிறந்த கிருமி நாசினியாகவும் உடலில் வலிகளை நீக்கும் சக்தி கொண்டதாகவும் முள்ளங்கி இருக்கிறது. புற்றுநோய் உள்ளவர்கள் முள்ளங்கியை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். முள்ளங்கி சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்களை கரைக்க உதவுகிறது. தினமும் 50 மில்லி முள்ளங்கி சாறு சிறிது நீர் கலந்து சாப்பிடுவதால் சிறுநீர் கற்கள் வெளியேறும், சிறுநீர் தொற்றும் நீங்கும். இதில் உள்ள பொட்டாசியம் சத்து சிறுநீரை அதிகப்படுத்தி வெளியேற்றும். அதனால் உடலில் உள்ள கழிவுகள் நீங்கும், உடல் வலி போகும். முள்ளங்கியில் போலிக் ஆசிட் உள்ளது. எனவே கர்ப்பிணி பெண்கள் இதை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கால் வீக்கம் மற்றும் கர்ப்ப காலத்தில் உண்டாகும் இரத்த அழுத்தம் நீங்கும். முள்ளங்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதனால் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் முள்ளங்கியை சாலடாக செய்து சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. இது சருமத்தை பொழிவாக்கி இளமையை பாதுகாக்க செய்கிறது.